ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ரீராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஸ்மார்ட் பைக் ஸ்டேஷனில் பெரிய இபைக் விட்டுருக்காங்க. இப்போ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னோடய நியரஸ்ட் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நந்தனம் மெட்ரோ தான். அங்கே ஒரே ஒரு சைக்கிள் தான் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ சார்ஜெலாம் இருக்குதுன்னு என்னன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். அச்சமயம் போயிட்டு நான் சைக்கிள் எடுத்துகிட்டு மிச்ச விஷயத்தெலாம் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். கைஸ், நம்ம இப்போ ஸ்மார்ட் பைக் ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ட்ரைவ் சைக்கிள், ஒரு டாப் சிஸ்டமில் தான் ஒர்க் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா யாரே கிடையாது, பார்த்தீங்கன்னா ஹோல் சோல்ஸாக கொடுத்து வச்சுருக்காங்க டயர்லலாம், யார் பிடிக்கவே தேவையில்ல. இது வரைக்கும் நான் எந்த ஸ்மார்ட் பைக்கும் இது வரைக்கும் ரிவ்யூ எடுத்ததில்லை, இதான் ஃபஸ்ட் டைமு. நம்ம இந்த எலக்ட்ரிக் சைக்கிளை வந்து ரிவ்யூ பண்ணுவோம். கொஞ்சம் வெயிலாக இருக்கு, கொஞ்சம் வெயில் இல்லாத இடத்துக்காக போய் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுக்கு சைக்கிளை ஃபுல்லாக காமிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இந்த ஆப் ஓப்பன் பண்ணி இதை ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இந்த ஆப் வந்து ரெட் கலர் ஆப் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த ஆப் வந்து இந்த இ பைக் மட்டும்தான் இப்போ சப்போர்ட் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் எல்லா பைக்கும் இந்த ரெட் கலர் ஆப் வச்சு மாற்றுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதே சமயம் இப்போ இந்த எலக்ட்ரிக் பைக் ஆப்பு லிங்க்கை வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இந்த பைக் ஆப் வச்சு நீங்கள் எலக்ட்ரிக் பைக் மட்டும்தான் இப்போதைக்கு நீங்கள் புக் பண்ண முடியும். இந்த சைக்கிளுக்கு வந்து தனியாக நீங்கள் ஆப் ஏற்றி ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நியரஸ்ட் ஸ்டேஷன் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா நந்தனம் மெட்ரோ ஸ்டேஷன் தான். இப்போ வந்து ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கேஒய்சிலாம் பண்ண சொல்லும். உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் ஏதாவது கொடுத்து, உங்களுக்கே தெரியும் பண்ணுறீங்க, ஐடி ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் கேஒய்சி பண்ணுறீங்க. இப்போ ஐடி கொடுப்போம், ஸ்கேன் கியூஆர் கோடு ஓகே கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். பைக் அன்லாக் ஆகிடுச்சு, இந்த ரிவர் வந்து அன்லாக் ஆகிடும். இப்போ நம்ம பைக் எடுக்க வேண்டியது தான். நான் பைக்கை எடுத்துட்டேன். இங்கே வந்து இல்லை, இங்கே வந்து பேட்டரி வந்து கம்மியாக தான் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போதுன்னு. ரைடிங் கம்ஃபர்ட் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. சரி பார்ப்போம் எவ்வளோ தூரம் வரும்னு. என்னென்னா பெடல் பண்ணிட்டு தான் வரணும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 43 செகண்ட் ஆகிடுச்சு. சைக்கிள்னால இப்போ லைட்டாக நீங்கள் பெடல் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பீடாக போகுது, நல்லாவே இருக்கு. பிரேக்கிங் நல்லாதான் இருக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் ஸ்டேஷன் நியரஸ்ட் ஸ்டேஷனில் நந்தோம்னா சைக்கிளே இருக்காதுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒன்றே ஒன்று இருக்குது, பரவாயில்ல ஏதோ ஒன்று இருக்குது. சீட்டு வேறு ஏற்றவே இல்லை, செம்ம வெயிலாக இருக்குங்க. எதுவுமே பண்ணல நான், பாட்டு வந்துட்டேன். நம்ம நந்தனம் டைம் சேர்க்கிறதுக்குள்ள போயிடுவோம். அதான் வெயில் கம்மியாக இருக்கும். ஒரு மாதிரி சவுண்ட் வருதுங்க, எலக்ட்ரிக் பைக்லாம் வச்சு கொண்டாட்டே இருக்கு. கேட்டாலே தெரியும் உங்களுக்கு.
அளவுக்கு இங்கே கம்மியாக இருக்குது வெயில். இங்கே வச்சு நம்ம வீடியோட போனால் சைக்கிள் செம்ம ஹெவியாக இருக்குங்க. சைக்கிள் செம்ம ஹெவியாக இருக்குது, தூக்கவே முடியல, ஆனால் ஓட்டுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் சைக்கிள் பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஆனால் மற்ற பைக் கம்பேர் பண்ணும் போது இதான் ஃபஸ்ட் டைம் ஸ்மார்ட் பைக்கை வந்து இது பண்ணுறான், ரிவ்யூ பண்ணுறான். இதாங்க ஸ்மார்ட் பைக். மோஸ்டான ரிவ்யூ நான் வயன்ஸில் தான் வந்து எடுப்பேன், அங்கே தான் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். பார்க்க லுக்காக நல்லாயிருக்கு. பின்னாடி ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க, நைட்லாம் போகிறதுக்கு யூஸ் ஆகும். பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்குது மற்றது கம்பேர் பண்ணும்போது. இங்கே வந்து ஒரு லைட் ஸ்விட்சு பார்த்திங்கன்னா தெரியும், லைட் எரியுது பாருங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு கேரிங் ட்ரே மாரி கொடுத்துருக்காங்க, ஹார்ன் இருக்குது, ஓரளவுக்கு லவுடாகவே இருக்குது. இது வந்து வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்சு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல்லே கண்ட்ரோல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இதை வந்து இப்போ டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. அது சமயம் உட்காருக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. சீட் நல்லா ஒயிடாக கொடுத்துருக்காங்க, நல்லா குஷன்ட்டாக இருக்குது. அதே சமயம் அந்த ஆக்சிலேட்டரும் நல்லா ஈஸியாக இருக்குது. ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்கோம், ரொம்ப ஹார்டாக எதுவும் இல்லை. சீட்டை வந்து நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து லிவர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடும் டிஸ்க் பிரேக்ஸ் தான், நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று போயிட்டு வேறு இடத்துக்கு போய் பேசுவோம். ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குங்க, கடலே போனாமல் ஓட்டுறது ஒரு செம்மையாக தான் இருக்கு. நம்ம இப்போ அப்பெல்லாம் ஏறுறதுலாம் ஈஸியாக இருக்கும் அந்த சைக்கிளில். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோப்ரோவில் தான். ஐயோ எவனோ ஒருத்த வேகமாக வரும், கீழே இறங்கிடுவோம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க, ஒரு 10,000 யூனிட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து ட்ரையல் பேசிஸில் தான் அந்த சைக்கிள் விட்டுருக்காங்க. அதனால் இப்போ வந்து நிறைய இடத்துல கம்மியாக தான் இருக்கும். சென்னையிலே மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடத்துல தான் இருக்குது. இங்கே ஐயோ எடுத்துப்போம். சவுண்டு செம்மையாக இருக்குங்க கேட்குறதுக்கு, இந்த ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது பார்க்கறதுக்கு, கேட்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஆனால் ஸ்பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ருபீஸ் வருது 10 மினிட்ஸ்க்கு. ஆக்சுவலாக பார்க்கணும்னா 1 நிமிஷத்துக்கு 1 ரூபா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 ருபீஸ் ஆகிடும். அதே சமயம் நீங்கள் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பேடிஎம் மூலியமும் பண்ணியிருக்கலாம், அப்படின்னா யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எதில் வேணால் பண்ணிக்கலாம் நீங்கள். அது ஒரு நல்ல விஷயம், எதில் வேணால் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று ஆப் வந்து ரெண்டு ரெண்டாக வச்சுருக்காங்க, அது வந்து கூடிய சீக்கிரத்தில் மர்ஜ் பண்ணுவாங்க ஒரே ஆப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். எடுத்துக்கடா அதெல்லாம்.
கொஞ்ச நேரம் தான் வரும் ஆமா பேட்டரி கம்மி இது காசு கொடுக்கணும்டா நந்தர மெட்ரோ இருக்குல்ல அங்க காசு கொடுத்து வாங்கணும் எவ்வளவுனா இது 10 ரூபாயா 10 நிமிஷத்துக்கு 10 ரூபாயா 10 நிமிஷம் ஆமா நிமிஷம்டா வீட்டுக்கு தூக்கி போய்ட்டு பார்த்தறான் இல்ல அப்பலாம் இல்ல நீங்க வாங்கி வந்திருக்கீங்களா இப்ப யூடியூப்க்காக ஆமா சும்மா இப்ப எத்தனை நிமிஷம் ஆகுது நம்ம 7 நிமிஷம் ஓட்டறோமா அது காசு டேய் பேட்டரி பத்தி நான் பண்ண வரேன் ஏய் ஏய் எல்லாம் சுடுகாடு மட்டும் போய் வந்துறடா போடா போடா போய் வந்துடா ஏய் எல்லாம் சுடு ஏன் எத்தனை அது படிக்கிறீங்க எல்லாரும் நான் 9th படிக்கிறேன் நான் மட்டும் தான் 9th மிச்ச எல்லாரும் 8th நான் இவன் மட்டும் 6th நான் அவனும் 6th அவனும் இவனும் இங்க என்ன பண்ணுறீங்க இவன் 6th இவன் 9th நான் 8th நான் அவன் 8th சைல அந்த பையன் திருப்பி வா என்னடா இல்ல அது வீடியோ எடுக்கிறீங்க கேமராடா இவன் உள்ள கேமரா பாத்துனவனே சோ அவ எங்க நான் போயிரா தெரியலடா கேமரால பாத்துதா இருக்க டேய் நான் எல்லாரும் வருவீங்களா நான் இத்துதா இருக்க ஹாய் ஏ உங்க சேனல் பேர் என்னன்னா ஸ்ரீதி சைக்கிளிஸ்ட் னு போடு சிடி சைக்கிளிஸ்ட் யூடியூப்ல வரும் பாரு சிடி சைக்கிளிஸ்ட் நாங்கள வருமா ஆ வருவா நான் சொல்றேனா ரெண்டாவது ஏதோ ஒண்ணு எல்லாரும் ஓட்டு பொறுமையா ஓட்டுற அவ்வளவுதான் அந்த கார் வரைக்கும் போயிட்டு வாங்கினா இந்த சைக்கிள் கண்டிப்பா நல்லா வாங்க மாட்டேன் ஆனா வாங்கிடுவேன் நான் வேலை செஞ்சா இந்த சைக்கிள் என் பையனுக்கு வாங்கி கொடுப்பேன் வேற வாய் சொல்லுங்க நான் பையனை இப்ப கோலில காய விட போறோம் நாள் ஃபன்னா இருந்துங்க இந்த மாதிரி பசங்க கூட பேசுறது ஜாலியா தான் இருக்கு ஓட்டுறது ஜாலியா இருக்குங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் எதுன்னு தெரியல சின்ன பசங்க என்ன ஓட்டுதுங்க அப்படி தப்பு தான் ஆசைப்பட்டு கேக்குறீங்களே கொடுத்துட்டேன் இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான் மற்றது கம்பேர் பண்ணும்போது மற்ற பைக்லாம் ரெண்ட்டுக்கு எடுக்கும் போது தவிர நிப்பாட்டுவோம் நிப்பாட்டி சைக்கிள் ஒன்று வராட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு ஆனால் ஓட்டது ஜாலியாக இருக்குது பசங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணானுங்க சைக்கிள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்த லைட்டு பேகு கொஞ்சம் ரேட்லிங்காக இருக்குது கொஞ்சம் சவுண்டு ஓவராக இருக்குது குள்ளிலாம் போட்டால் இந்த சைடு தான் நினைக்கிறேன் பேட்டரி கம்பார்ட்மெண்ட்லாம் இங்கே தான் இருக்குது மோட்டர் ஒன்று இருக்குது எவ்வளோ கெப்பாசிட்டி மோட்டர்னு தெரில மெக்கானிக்கல் டிஸ்க் பிரேக்ஸ் தான் மட்காட்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பீடாக வருது கொஞ்சம் அசிஸ்டன்ஸாக இருக்குது கொஞ்சம் வேகமாகவே போகிறோம் நல்லா ரொம்ப வேகமாக போகிறோம் அப்படிலாம் ஏறும்போது ஜாலியாக இருக்கும் சரியான வெயில் ஆனால் அதுதான் நான் வழக்கத்துக்குள்ளே விட்டேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் கோப்ரோவில் தான் எடுத்துகிட்ருக்கேன் அதே சமயம் ஆப்பும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது யூஸ் பண்ணுறது யூஸர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது எல்லோரும் யூஸ் பண்ணலாம் மோஸ்ட்டாக நீங்கள் ஆப் ஏற்றிட்டு கேஒய்சி பண்ணால் போதும் நீங்கள் வந்து ஒன்று ஸ்மார்ட் கேஷு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பேடிஎம் வழியாகவும் பே பண்ணிக்கலாம் நம்ம சிக்னல் க்ராஸ் பண்ணிடுவோம் இது வந்து சைக்கிளை விடுறது தான் வேலை வந்து கொஞ்சம் வெயிலேருந்து கொஞ்சம் எட்டாக வந்துடுறேன் இதான் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனு பேமெண்ட் ஆப்ஷன் சார் எஸ்டிமேஷன் கூட பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்மார்ட் பைக் ஈகோ பைக் நெக்ஸ்ட் ஜென் பைக் தான் இப்போ நாங்கள் பார்த்துருக்கீங்க நெக்ஸ்ட் ஜென் பைக்லாம் இதான் இது வந்து ஷாஃப்ட் சிஸ்டமில் ஆனால் கொஞ்சம் பைக் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது கொஞ்சம் மாடர்னாக இருக்குது அதே சமயம் இங்கே வந்து ரொம்ப இ பைக்ஸும் இல்லை நந்தன் ஸ்டேஷனில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மொத்தமாக ஒரு 10 ஸ்டேஷன் வந்து இ பைக்ஸு இப்போ விட்டுருக்காங்க இது வந்து சார் எஸ்டிமேஷன்லாம் பண்ணிக்கலாம்
அப்புறம் பேமெண்ட் வந்து பேடிஎம்லாம் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்மார்ட் காஷ்லையும் பண்ணிடலாம். நான் ஒரு 50 ருபீஸ் போட்டேன், இப்போ ஆக்டாக பார்க்க போனால் ஒரு 13 ருபீஸ் அண்ட் 42 பைசே தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு. சைக்கிளும் பார்க்க நல்லாயிருக்கு, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு சொல்லப்போனால். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கடைசியாக நம்ம சைக்கிள் நல்லா ரைட் பண்ணிடுச்சு, அது சின்ன பசங்க கூட தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். நான் கொஞ்சம் பயம், ஆனால் அந்த சின்ன பசங்க எங்கேயோ எடுத்துகிட்டு போய் சொரீரோ போகிறான், விட்டுற போகிறானுங்க, கீழே கீழே விழுந்துட போகிறானுங்க, தான் ஒரு பயமாகச்சு. அவனையும் நல்லா ஓட்டானுங்க, ஓட்டிகிட்டு வந்துட்டானுங்க. நம்ம சைக்கிளையும் ஸ்மார்ட் பைக் ஸ்டேஷன்லேயே விட்டாச்சு, நம்ம ஃபேரியும் சப்மிட் பண்ணியாச்சு. ஒரு 36 ரூபா கிட்ட ஆச்சு, ஹாஃப் அன் அவராக ஓட்டியிருந்தேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப்பும் யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆப்பை, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. இன்னும் ஒன்று, எல்லா சைக்கிளும் ஒரே ஆப்பில் விட்டுருந்தா நல்லாயிருக்கும், ஏன்னா ஒன்றுக்கும் ஒரு ஆப் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஒரே ஆப்பை மாத்திரன்னு சொல்லியிருந்தான். சென்னையில் ஒரு 10 ஸ்டேஷன் இருக்குது, எல்லா இடத்துலையும் நீங்கள் போயிட்டு கம்யூட் பண்ணிக்கலாம், ஈஸியாக தான் இருக்குது. இன்னும் ஒன்று, ஒரு டாப் எனக்கு என்ன ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்னா, பேட்டரி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனுக்கும் அந்த இ பைக்குன்னு தனியாக அந்த சார்ஜிங் டாக் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கும். நான் அதான் யோசித்தேன், எப்பவுமே சார்ஜ் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு திரும்பி அந்த சார்ஜிங் டாக்ல திரும்பி போட்டோன்னா அது ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சென்னை ஒரே சூடு போகிறேன், அதுதான் கடைசியாக இதை பிடிச்சி என் பண்ணிக்கலான்ட்டுருக்கேன். நல்லா தான் பார்த்து